வணக்கம் மக்களே, நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட்னா ஏரோப்ளேனோ இல்ல ஹெலிகாப்டரோ தான் யூஸ் பண்ண போறோம். பட் அதுல என்ன பஞ்சாயத்துன்னு வச்சுங்களா, அது ரெண்டுத்துக்குமே நம்ம ஃபியூல் போடணும், அதே மாரி அதை டிரைவ் பண்றதுக்கு ஒரு பைலட் தேவை. இந்த பிரச்சனையை போக்குறதுக்காக ஏர்பஸ் என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களாட்டி பைலட்டே இல்லாம அவங்க எந்த இடத்துக்கு போக நினைக்கிறாங்களோ அந்த இடத்த லொகேட் பண்ண மட்டும் போதுமானது, அதுவே கொண்டு போய் தானே இறக்கி விட்டுருவோம். அதே மாதிரியான ஸ்பெஷாலிட்டி எல்லாம் அதுக்கு இருக்கு. அதே சமயத்துல அதுக்கு நம்ம ஃபியூல் எல்லாம் போட தேவை இல்ல, வெறும் சார்ஜ் மட்டும் பண்ணவே போதுமானது. இந்த கண்டுபிடிப்பா நம்ம இதோட கம்பேர் பண்ணலாம் வச்சுக்கலாம். டெஸ்லா கார் பாத்தீங்களா, அதோட கம்பேர் பண்ணி சொல்லலாம். டெஸ்லா கார் வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த கார் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவை, அதே சமயத்துல பெட்ரோலோ டீசலோ நம்ம போட்டாகணும். பட் அது வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் மட்டும் செட் பண்ண போதுமானது, அதுவே கொண்டு போய் தானா விட்டுரும். அதே சமயத்துல நம்ம அதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணவே போதுமானது, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கார். பட் என்னன்னு வச்சுங்களா, இது ரோட்ல வருது, அது பாத்தீங்கன்னா வானத்துல வருது. சோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க பூசி ரமேஷ் தொடர்ந்து அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்பஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபிளைட்டுக்கு தேவையான காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, ஃபிளைட்டே மேனுஃபேக்சரிங் பண்ணுது, அதே சமயத்தில் மிலிட்டரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி தருது. இந்த விஷயங்களும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்று தான், ஈவன் நம்ம அதை ஒன்றுன்னு கூட சொல்லக்கூடாது, ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்பஸ் கம்பெனியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மாடலில் எலக்ட்ரிக் பிளேன்ஸை உண்டாக்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா வஹானா ஏர்பஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்டி ஏர்பஸ். ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வஹானா ஏர்பஸ் பற்றி பார்ப்போம். இந்த வஹானா ஏர்பஸுக்கான ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம், அதை 2017 என்ன பண்ணான்னு ஒரு புரோடோடைப் ரெடி பண்ணி அந்த புரோடோடைப்பை பறக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2017-18 இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த வஹானா ஏர்பஸ்லயே ரெண்டு வருஷம் உண்டாக்குறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா 1, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா 2. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் வச்சுங்களா, ஆல்பா 1 விட ஆல்பா 2 வாட்டி அதிக ரேஞ்ச் டிராவல் பண்ண முடியும், அதே சமயத்துல அதிகமான வேகத்துல போக முடியும். இந்த வஹானா ஏர்பஸ்ல மொத்தம் 8 ஃபேன்ஸ் இருக்கு, அந்த 8 ஃபேன்ஸ் தான் அதை பறக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம வந்து கன்வென்ஷனல் உள்ள பிளேன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வச்சுங்களேன், இப்போ பிளேன்ஸ்லாம் டேக் ஆஃப் ஆகும்னா கொஞ்சம் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். பட் இது அப்படி கிடையாது, இருந்த இடத்துல இருந்து அப்படி வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகும், அதே மாதிரி வெர்டிகலா லேண்ட் ஆகும். இந்த ஏர்பஸ் ஆட்டி 200 km/h அவ்வளவு வேகத்துல போக முடியும். எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்னா, அதாவது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் போக முடியும்னா கிட்டத்தட்ட 50 km வரையும் டிராவல் பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இன்டர் சிட்டி, அதே சமயத்தில் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணதுக்கு போதுமானது. இப்போ நம்ம சிட்டிக்குள்ள காரோ பைக்கோ எல்லாம் ஓட்டு பண்ணிங்களா, டிராஃபிக்ல மாட்டி முடிக்கிறத விட இதே மாதிரி ஏர்பஸ் புக் பண்ணிங்களா, சிம்பிளா நம்ம போய் சேரக்கூடிய இடத்துக்கு ஈஸியா போயிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஏர்பஸ் பிரைவேட்டாக தேவைப்படணும் வச்சுங்களா, நீங்கள் கூட வாங்கி அதை ஓன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களா ஊபர் ஓலா அதேமாரி பார்த்தீங்கன்னா டாக்ஸி சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் எத்தனை பேர் டிராவல் பண்ண முடியும்னா ஒருத்தவங்க தான் டிராவல் பண்ணலாம், அதுதான் அதில் பிரச்சனையே. அதனால தான் என்ன பண்ணணும்னு வச்சிங்களா, அதே ஏர்பஸ் கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏர்பஸ். இந்த சிட்டி ஏர்பஸில் மொத்தம் 4 பேர் போகலாம், பைலட்டை சேர்க்காம பைலட்டை சேர்த்து மொத்தம் 5 பேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பைலட்டை தேவையில்லன்னு சொன்னேன், இப்போ பைலட் சொல்லியான்னு கேட்கலாம். என்ன அந்த கம்பெனி தரப்புல நாங்க ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மக்கள்கிட்ட வந்து அசெப்டன்ஸ் அதிகமா இருக்காது, அது ஆட்டோ பைலட்ல ரன் ஆகுற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா மக்கள் பயப்படுவாங்க, அதனால நாங்க பைலட்டுக்கான ஒரு இதையும் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சர்ல மக்கள் இதை அசெப்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போது அந்த பைலட்டை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் 5 பேர் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த சிட்டி ஏர்பஸோட ஸ்பீட வஹானா ஏர்பஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கம்மி தான். வஹானா ஏர்பஸ்ல உள்ள ஆல்பா 2 வாட்டி அதிகபட்சமா 200 km/h அவ்வளவு வேகத்துல போக முடியும். பட் சிட்டி ஏர்பஸ் அடி பாத்தீங்கன்னா 120 km/h அவ்வளவு வேகத்துலாம் போக முடியும். பட் இவங்களோட ஃபோக்கஸ், அதாவது சிட்டி ஏர்பஸோட ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னு வச்சுங்களேன், சிங்கிள் டேக் ஆஃப்ல அதிக பேர் பயணிக்கக்கூடியதாக இருக்கணும், அப்போதான் அதுக்கான டிக்கெட் ப்ரைஸும் குறையும். ஸோ இந்த விஷயங்கள் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அதிகமான வெயிட்டை கேரி பண்ணுறதுக்கான ரிசர்ச் ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வெயிட் லிஃப்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண ஆசைங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.